ஒன்பதாவது வினாவில அல்டல் ஒடுக்கம் சம்பந்தமாக கொஞ்சம் கதைச்சிருந்தான். இந்த காவலில் காவல்ல நேரடியாக இணைந்த காவல்ல இருக்கிற ஐதரசனுக்கு சிறிதளவு அமில இயல்பு இருக்கு. அதாவது இந்த அல்பா ஹைட்ரஜன் அமில இயல்புடைய இது SP3 கலப்பாக இருந்தாலும் இந்த ஐதரசனுக்கு அமில இயல்பு கொஞ்சம் கூட என்பதை நாங்கள் ஒரு பாஸ் பேப்பர் வினாவில இருந்து எடுத்துக்கொண்டோம். இதை நாங்கள் அமில ஐதரசன் அடையாளப்படுத்தினாங்க. இது SP கலப் பாஸ் பேப்பர்ல இந்த அமில ஐதரசன் அமில இயல்பையும் இந்த ஐதரசன் அமில இயல்பையும் ஏறு வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்கு. அப்ப நாங்கள் சாதாரணமாக படிச்சிருக்கிறோம் ஒரு SP3 கலப்பு காவல்ல இருக்கிற ஐதரசன் முனைவாக்கத்தை விட ஒரு SP2 கலப்பு காவல்ல இருக்கிற ஐதரசனுக்கு முனைவாக்கம் கொஞ்சம் உயர்வாக இருக்கு. அதே நேரத்துல SP3 கலப்பு காவல் ஐதரசனுக்கு முனைவாக்கம் இன்னும் கூட. அதனாலதான் இந்த ஐதரசனை நாங்கள் அமில ஐதரசன் சொல்லி அடையாளப்படுத்தோம். காபண்ட மின்னதுத்தன்மை தான் இது எல்லாத்துக்கும் காரணம். குறித்த ஒரு மூலகத்தின் மின்னதுத்தன்மை பெருமானம் அந்த சூழலால பாதிக்கப்படும் என்று ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதுல முக்கியமான ஒரு காரணி கலப்பு. கலப்பாக்கத்துல எஸ்ஸின் இயல்பு அதிகரிக்கும் போது மின்னதுத்தன்மை அதிகரிக்கும். அப்ப மின்னதுத்தன்மை அதிகரிக்க புனைப்பிலத்திரம் வலிமையாக கவரப்பட இது முனைவாக்கப்படுது. அதன் காரணமாக சோடியத்தோட திரவ அமோனியாவில கரைக்கப்பட்ட சோடியத்தோட கிரிக்னாடின் சோதனை பொருளோட தொலனின் சோதனை பொருளோட அமோனியா சேர்க்குப்ரஸ் குளோரைட்டோட இந்த முடிவு நிலை ஐதரசன் புனைப்பு வந்து தாக்கத்துக்கு உட்படுது. அது அமில ஐதரசன் கொண்ட அல்கைன்கள் நிகழ்த்துகின்ற விசேட தாக்கங்கள் என்று படிச்சிருக்கேன். இப்ப இதெல்லாம் சாதாரணமாக சரிதான், அமில இயல்பு சரிதான். இந்த காபனும் SP3 கலப்பு தான். ஆனால் இந்த ஐதரசன் அமில இயல்பு இந்த ஐதரசனை விட கூட என்பதை நாங்கள் முதல் விளங்கிக் கொள்ளணும். இந்த ஐதரசனை நான் ஏ என்றும் இந்த ஐதரசனை பி என்றும் அடையாளப்படுத்தினால் அமில இயல்பு HA-யிலும் பார்க்க HB-க்கு உயர்வு. அப்ப எங்க போச்சு இந்த கலப்பாக்கம்? கலப்பாக்கம் காணாமல் போச்சு. அதுக்கு காரணம் என்ன? சரி, அதுக்கு என்ன காரணம்? ஏன் நாங்கள் அப்படி சொல்ல வேணும்? அதுக்கு அல்டல் ஒடுக்கத்தின் பொறிமுறையை நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். அல்டல் ஒடுக்கத்தின் பொறிமுறை எங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஒரு எதனலிங்க அல்டல் ஒடுக்கத்தை பாருங்க. ஒரு எதனல் என்று அல்டல் ஒடுக்கம், இதுக்கு பேர் காபனில் காபன், இது அல்பா காபன், இதுல இருக்கிற ஐதரசன் அல்பா ஐதரசன். எப்படி இந்த மூலக்கூறு ஐதான எண்ணியோச்சோட அல்டல் ஒடுக்கத்துக்கு உட்பட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விளைவை தருகுது? இந்த பொறிமுறை எங்களுக்கு சரியான விளக்கம் இருந்தால் இதை விட இதுக்கு அமில இயல்பு கூட என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். கவனிங்க, இந்த காபனில் காபன் வந்து இலத்திரன் பற்றாக்குறையுடையதாக காணப்படும். ஏன்னா டபுள் பண்டோ இருக்கு. அப்ப இந்த புனைப்பு இலத்திரங்கள் வலிமையாக ஒட்சிஜனை நோக்கி கவரப்படும் போது காபன்ல இலத்திரன் பற்றாக்குறை ஏற்படும், டெல்டா பிளஸ் என்று சொல்லிக் கொள்ளும். அப்ப இந்த காபன் தன் புனைப்பு இலத்திரங்களை கவரும். அப்ப இந்த காவல்ல இலத்திரன் பற்றாக்குறை ஏற்படும். இந்த காவன் இந்த புனைப்பு இலத்திரனை கவர்றதால இந்த ஐதர் செல்ல இலத்திரன் பற்றாக்குறை ஏற்படும். இது NaOH-ல இருக்கிற OH-ஓடு என்ன செய்யுதுன்னு சொன்னால் தாக்குது. ஆகவே இந்த பிணைப்பு உடைஞ்சு இந்த காவனுக்கு போகுது. இதுதான் இது இந்த பொருள். இப்ப அமில ஐதரசன் சோடியத்தோட தாக்குது என்று சொன்னோம், திரவ அமோனியாவில கரைக்கப்பட்ட சோடியத்துல தாக்குது என்று சொன்னோம். ஆனா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இது NaOH-ஓடு தாக்குது என்று யாரும் சொல்லிடு.
அமில ஐதரசனம் கொண்ட அல்கைன் எண்ணியோச்சோட தாக்கம் அடைவதற்கு அமில இயல்பு போதாது. இந்த அல்பா ஐதரசன் எண்ணியோச்சில் உள்ள ஓஹெச் மைனஸோட தாக்குது. ஆகவே இந்த ஐதரசன் அமில இயல்பை விட இந்த ஐதரசனுக்கு அமில இயல்பு கூட. இது இந்த பொறிமுறையிலிருந்து நாங்கள் விளையாடுறோம். அப்ப இந்த ஓஹெச் மைனஸ் இந்த ஐதரசனை வாங்கினோடனே இந்த புனைப்புடைஞ்சு இது சிக்கு போயிடும். அப்ப இந்த காபல்ல இப்ப ரெண்டு ஐதரசன் தான் இருக்கு. இந்த புனைப்பு உடைஞ்சதால இதுல ஒரு சோடி எலக்ட்ரான் இருக்கு, அப்ப இதுல மைனஸ் இருக்கு. இந்த அள காபனையில் காபம் இருக்கு. இந்த கூட்டம் இன்னொரு காபனையில் காபன் காபனையில் காபனுக்கு போய் அடிக்குது. கிரிக்னாடி ஜோதனை பொருள் போல இப்படி அடிச்சுதான் இந்த விளைவு வருது. அப்ப இந்த காபனும் இந்த காபனையில் காபனும் முனை. அப்ப CH3C இந்த டபுள் பாண்டோ இப்ப என்ன செய்ய போகுது, ஓ மைனஸ் ஆகிற போகுது. இந்த சிஹெச் டூ இந்த காபல்ல நைக்கு, ஏற்கனவே இதுல ஒரு ஐதரசன் இருக்கு. அப்ப சிஹெச் டூ நைக்கு இந்த சிஹெச் டூ அப்படியே வந்தது, அதான் இந்த சிஹெச். சரி, இந்த ஓ மைனஸ் வந்து முதல்ல இதுல இருந்து அகற்றப்பட்ட நீர்ல இருந்து எச் பிளஸ் வாங்கி அது வந்து ஓஹெச் ஆக மாறும். அப்ப மூலக்கூட்டு திணிவு இரண்டு மடங்காக அதிகரிக்கும். இது இந்த மூலக்கூட்டு திணிவை விட இது இந்த மூலக்கூட்டு திணிவு இரண்டு மடங்காக மாறும். சரியா, மூலக்கூட்டு திணிவு ரெட்டு என்னாலே அதிகரிக்கும். காபனையில் காபன் அல்டல் ஒடுக்கம் என்பது இப்படிதான். அல்பா காபனை கொண்டு அல்பா ஐதரசனை கொண்டு அல்பா ஐதரசனை கொண்டு அல்டிகை கீட்டோங்கள் அல்டல் ஒடுக்கத்துக்கு உட்படுங்கள் தாக்கம். அப்ப முதலாவது காபோக்சிலிக் அமிலம், இரண்டாவது எசுத்தர், மூன்றாவது மெசுத்தர், அஞ்சாவது காபனை அல்டிகை தான். ஆனால் காபனையில் காபன் அமில ஐதரசன் இல்லை, அல்பா ஐதரசன் இல்லை. அப்ப இந்த அல்பா ஐதரசனை கொண்டிராத கொஞ்சம் காபனில் சேர்வைகள் இருக்கு. அல்பா பென்ஸ் அல்டிகைட், அல்பா ஐதரசன் இல்லை. அதே மாதிரி ஃபோம் அல்டிகைட், அல்பா காபனும் இல்லை அல்பா ஐதரசனும் இல்லை. இந்த கட்டமைப்புல குறிப்பிட்டது போல மூன்று அக்கைல் கூட்டத்தால பிரதியிடப்பட்ட ஒரு அல்டிகைட், இதுக்கும் அல்பா ஐதரசன் இல்லை. அப்ப இவர்கள் ஐதான எண்ணியோச்சோட தன் ஒடுங்கள், தன் ஒடுங்கள் என்று சொல்ற ரெண்டு தனி தங்களை மூலக்கூறுகள் ஒடுங்கு தன் ஒடுங்கள் உட்படுவதில்லை. அப்ப நிபந்தனை சற்று அதிகரிக்கப்பட்டு செறிந்த எண்ணியோஜ் பயன்படுத்தப்படுமாக இருந்தால், கான்சன்ட்ரேட்டட் எண்ணியோஜ் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் இவர்கள் இதுவழி விகாரத்துக்கு உட்பட்டு ஒட்சியேற்றப்பட்ட விளைவாக காபோக்சிலிக் அமில உப்பையும் தாழ்த்தப்பட்ட விளைவாக அட்கவோலையும் விளைவாக தரும். அவன் மெதனல் வந்து ஒட்சியேற்றப்பட்டால் HCOO மைனஸ் NA பிளஸும் CH3OH மைனஸ் அட்கவோல்கள் எண்ணியோச்சோட தாக்காது என்பதால் இது அட்கவோலாகவே இருக்கும். இது பென்சோயிக் அமிலத்தின் உப்பையும் பென்சைல் அட்கவோலையும் தரும். அதே மாதிரி தான் இதுவும் COO மைனஸ் NA பிளஸ் CH2OH தரும். அப்ப இந்த அல்பா ஐதரசனை கொண்ட எண்ணியோச்சுக்கு செறிந்த எண்ணியோச்சு, சாரி, அல்பா ஐதரசனை கொண்ட அல்டிகைட்டுக்கு செறிந்த எண்ணியோஜித்தால் என்ன நடக்கும், அங்க வந்து வார விளைவுக்கும் அல்பா ஐதரசன் இருக்கு. முதலாவது ஒடுங்களால வந்த விளைவு இது, இதுலயும் அல்பா ஐதரசன் இருக்கு. அப்ப செறிந்த எண்ணியோஜன் சொல்லேக்குள்ள மூலக்கூட்டு துணிவு அதிகரிக்க தாக்கம் நடக்கும். அப்ப இது வேந்து இன்னொரு இதே மாதிரி ஒரு மூலக்கூறு அல்டல் ஒடுக்கத்துக்கு உட்படும், அதுலயும் பாத்தீங்களா ஒரு அல்பா ஐதரசன் இருக்கும். அது இன்னொரு அல்டல் ஒடுக்கத்துக்கு உட்படும், அதாவது பல்பகுதியாக்கம் நடக்கும். இது அல்பா ஐதரசனை கொண்டு அல்கைந்து அல்டிகைடுகள் கீட்டோன்களுக்கு ஒரு சிறப்பு சோதனை. செறிந்த எண்ணியோச் வந்து பயன்படுத்தப்படுமாக இருந்தால் மஞ்சள் ரெசினை தோற்றுவிக்கும். இது அல்பா ஐதரசனை கொண்ட அல்டிகைட் கீட்டோன்கள் அடையாளப்படுத்த. அப்ப ஐதான எண்ணியோச்சோட மூலக்கூட்டு திணிவு அதிகரிக்கும் போது தாக்கம் நடக்காது. அப்போ ரெண்டு மூலக்கூறுகள் சேர்ந்து அல்டல் ஒடுக்கத்துக்கு உட்படைக்க மூலக்கூட்டு பெருமன் அதிகரிக்கும், அப்ப தாக்கம் நிறுத்தப்படுது. செறிந்த எண்ணியோச்சோனால் இதுவும் தொடர்ந்து தாக்கத்துக்கு உட்பட்டு பல்பகுதியாக்கம் நடக்கும். சரிதா, அப்ப இங்க வந்து எங்களுக்கு கேட்டது எண்ணியோச்சுடன் தாக்கம் புரியும் போது பின்வரும் எச்சேர்வு அல்டல் ஒடுங்களுக்கு உட்படலாம் என்றால் நாலாவது உடை புறப்பனல் இருக்கு, நீங்க புறப்பனல கொடுத்துக்கணும். இதுல இருந்து நீங்கள் அந்த பொறிமுறையை விளங்கினால்
அல்பா ஐதரசனை விட அமில ஐதரச கொண்ட அல்கைனுக்கு அமில இயல் குறைவு என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அடுத்த கேள்விய பாருங்க. மூன்று அரிதில் கரைகிற உப்புகள் தரப்பட்டிருக்கு. ஒன்று AX solid, A2Y solid, AZ solid. இவற்றின் கரைதிறன் பெருக்கங்கள் தரப்பட்டிருக்கு. KSP இதுக்கு 1.6 × 10⁻¹. 3.2 × 10⁻¹¹. 9.0 × 10⁻¹½. 25 பாகைசியில் கட்டியன் ஏ பிளஸின் செறிவு குறையும் விதத்தில் இவ்வுப்புகளின் மூன்றும் நிரம்பிய கரைசலின் வரிசை பின்வற்றல் எது என்று கேட்டு, அதாவது மூன்று உப்புகளுக்கும் நிரம்ப கரைசல் நிலையில எவ்வளவு கட்டியன் இருக்கு என்று பார்த்தால் அதை நாங்கள் வேறு வரிசைப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப முதலாவதாக நாங்கள் AX சொல்லிட்ட பார்ப்போம். AX சொல்லிட்டு வந்து அயனாக்கம் அடைஞ்சால் ஏ பிளஸ் ஆகவும் எக்ஸ் மைனஸ் ஆகவும் மூலக்கூறு சூத்திரம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுங்க கேஎஸ்பி 1.6 × 10⁻¹⁹ என்பது கரைதிறனை நீங்கள் எஸ் ஒன் என்று எடுத்துக்கொண்டால் இது எஸ் டூ, சாரி எஸ் ஒன், இது சமானம் 1:1 தானே, எஸ் ஒன். இது வந்து எஸ் ஒன் ஸ்கொயர் இருக்கு. கேஎஸ்பி சமன் விளைவுகள்ட்ட செறிவுகள்ட்ட பி சமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம். இது திண்மத்தின் செறிவு என்பதால புறக்கணிக்கும். ஆகவே உங்களுக்கு எஸ் ஒன் வந்து இத 16 × 10⁻¹⁰ எடுத்தால் எஸ் ஒன் 4 × 10⁻¹⁵ மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என அமையும். அப்ப ஏஎக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அருகில் கரைகிற திண்மம் தன் அயன் கொண்ட கரைசலோட சமநிலையில இருக்கல அந்த நிரம்ப கரைசல் நிலையில இருக்கிற ஏ மைனஸ் இந்த சரிவு எஸ் ஒன் வந்து 4 × 10⁻¹⁵. இதே போல ஏ டூ வையுக்கும் நீங்கள் அயனாக்கம் எழுதவனும் இதுல 2A+ சரி 2A+ Y2- கிடைக்கும். 2A+ Y2- கிடைக்கும். இதன் கரைதிறனை S2 என்று எடுத்துக்கொண்டால் A+ இந்த கரைதிறன் 2S2, இதன் கரைதிறன் B சமானம் 2:1, ஆகவே S2 ஆக இருக்கும். இவருடைய கரைதிறன் பெருக்கம் 3.2 × 10⁻¹⁰. ஏ இந்த செறிவின் வர்க்கம் அப்ப 2S2 முழுவதன் வர்க்கம் தர S2 இந்த ஓராம் அடுக்கு. அப்ப 4S3 வந்து 3.2 × 10⁻¹⁰ சமன் 4S3³ என இதுல இருந்து நீங்கள் S2 எழுத மாட்டோம் செய்தால் S2 வந்து 2 × 10⁻¹⁴ மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னா சரி. அப்ப இந்த ரெண்டு பேரையும் நீங்க ஒப்பிடலாம். AX-ல இருக்கிற ஏ இந்த செறிவு S1-க்கு சமன் 4 × 10⁻¹⁵. இது 2 × 10⁻¹⁴. இதுல எந்த கரைசல் அயனின் செறிவு கூட இருக்கும் பாருங்க, இதை விட இதுல 10 மடங்கு கூட. அப்ப A2Y-ல இருக்கிற செறிவு கூடவாக இருக்கும். அடுத்தது AZ. அப்ப AZ-க்கும் அதே கோவதால் A+Z-. கேஎஸ்பி 9 × 10⁻¹⁰ என்று தரப்பட்டிருக்கு. இதுண்ட கரைதிறனை S3 என்று எடுத்தால் இதுவும் S3, இதுவும் S3. அப்ப S3 இந்த ஸ்கொயர் ஆகவே S3 வந்து 3 × 10⁻¹⁶ சரியா, 3 × 10⁻¹⁶. இதுல நீங்கள் ஒரு விஷயம் சின்ன கவனிக்க வேண்டியிருக்கேன் சொன்னா, இதுல A+ இந்த செறிவு வந்து 2S2, நாங்கள் கண்டது S2. ஆகவே இந்த கரைசல்ல இருக்கிற A+ இந்த செறிவு 2S2-க்கு சமம். அப்ப இதை நீங்க இன்னொரு ரெண்டாள் பேருக்கும் அப்ப 4 × 10⁻¹⁴ என்று தெரியும். அப்ப AZ-ல இருக்கிற A+ இந்த செறிவு 3 × 10⁻¹⁶ AZ-ல.
அஞ்சு காவலை கொண்ட ஒரு ஆல்டிஹைட். மூலக்கூட்டு துணிவு சமனாக உள்ள அஞ்சு காவலை கொண்ட ஒரு ஆல்டிஹைட், அதுவும் கிளைக்காத ஆல்டிஹைட். சி டி வந்து காவல் எண்ணிக்கை மாறையில ஒரு கிளைத்த ஆல்டிஹைட். இ வந்து ஒரு ஆல்கஹால். மூலக்கூட்டு திணிவு அண்ணளவாக சமனான ஆறு காவனை கொண்ட ஒரு ஆல்கஹால், அஞ்சு காவனை கொண்ட ஒரு ஆல்கஹால். அப்ப வரைவ முதல் விடுவோம். வரைவுங்களுக்கு ஒரு பிரச்சனையானது என்ன, வேறு வருஷப்படுத்துறத வரைவிலையும் காட்டலாம் அல்லது குறியீட்டையும் பயன்படுத்தும். அப்ப கொதிநிலை என்பது துணையிட ஈர்ப்பு விசையில தங்கி இருக்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. துணையிட ஈர்ப்பு விசை எங்க கூட இப்ப பாரு, இந்த ரெண்டும் அல்கேன்கள். அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையில நலிவான லண்டன் கவர்ச்சி விசை மட்டும் காணப்படும். இந்த ரெண்டு பேருக்கும் மூலக்கூட்டு திணிவு சமன். லண்டன் கவர்ச்சி விசை என்ற பருமன் திணிவிலையும் மேற்பரப்பிலையும் தங்கி இருக்குன்னு படிச்சிருக்கீங்க. அப்ப மேற்பரப்பு குறையும் போது, மேற்பரப்பு குறையும் போது ஏ விட பியில மேற்பரப்பு குறையும். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு மா ஒரு ரொட்டி தட்டுறதுக்குரிய ஒரு மாவை உருண்டியா வச்சிருக்கிறதுக்கும் ஈசி போட்டு தட்டையா வச்சிருக்கிறதுக்கும் இடையில அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையில உள்ள தொடுகை எப்படி இருக்கும் சொல்லி, இது உருண்டியாக இருக்கிற ஒரு மாமா, இது அப்படியே தட்டி இருக்கமா. அப்ப மேற்பரப்பு எங்க குறைவு, பியில மேற்பரப்பு குறைவு. மேற்பரப்பு குறையும் போது லண்டன் கவர்ச்சி விசை என்ற வலிமை குறையும். ஆகவே துணை இட ஈர்ப்பு விசை ஏயிலும் பார்க்க பியில குறைவாக இருக்கும். துணை இட ஈர்ப்பு விசை ஏயை விட பியில குறைவாக இருக்கும். துணை இட ஈர்ப்பு விசை ஏயை விட பியில குறைவு, காரணம் மேற்பரப்பு குறைவு. மற்ற இது ஒரு அல்டிஹைட், இது ஒரு அல்டிஹைட், இது ஒரு ஆல்கஹால். இங்க ஐதரசன் புனைப்பு இருக்கு, இங்க இருமுனைவு கவர்ச்சி இருக்கு, இங்க இருமுனைவு கவர்ச்சி இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் மூலர் துணிவு சமன். ஆகவே சிடிஇ இதுகளோடு ஒப்பிடும் போது ஏஇக்கும் பிஇக்கும் நிச்சயமாக மூலக்கூட்டிட கவர்ச்சி விசை இந்த வலிமை குறைவாக இருக்கு. அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அயன் இருமுனைவு கவர்ச்சி இந்த வலிமை, இது அயன் தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி இந்த வலிமை, ஐதர்சன் முனைப்பின் வலிமை, இருமுனைவு இருமுனைவு கவர்ச்சியின் வலிமை, இருமுனைவு தூண்டிய இருமுனைவு கவர்ச்சியின் வலிமை, லண்டன் கவர்ச்சி, இவையெல்லாம் எவ்வாறு ஏறுவரிசைப்படுத்தப்படும். அப்படி அண்ணளவாக மூலக்கூட்டு துணிவு சமனாக இருந்தால் நாங்கள் இதில் ஒரு ஏறுவரிசையை பார்க்கலாம். ஆகவே இந்த அஞ்சு கட்டமைப்புகளையும் ஏக்கும் பீக்கும் நல்லா குறைஞ்ச கொதிநிலை இருக்கும் என்று முதல் நீங்க விளங்கி கொண்டால் இந்த வெளியெடுக்கிறது இலகுவாக இருக்கும். முதல் அஞ்சு கட்டமைப்புல ஏக்கும் பீக்கும் மிக குறைஞ்சது. அப்படி பார்த்தால் நீங்கள் மூன்றாவது விடையில ஏயும் பியும் சமன் என்று சொல்லியிருக்கு. நல்லா குறைஞ்சது என்பது சரி, ஆனா சமன் என்று சொல்லியிருக்கு. அப்ப மேற்பரப்பு வந்து லண்டன் கவர்ச்சி விசையை பாதிக்கும். அப்ப திணிவு வந்து சமன் ஆயிருந்தாலும் மூலக்கூட்டை கவர்ச்சி விசையை மட்டும், சோ மூலக்கூட்டை கவர்ச்சி விசையில மேற்பரப்பும் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆகவே மூன்றாவது விடை பொருத்த பாடற்றது. நாலாவது விடையில ஏ விட பிக்கு கூட என்று சொல்லியிருக்கு. இது என்னன்னா எங்க மேற்பரப்பு கூட இருக்குன்னு தெரியாத புள்ளியில பிடிக்கிறதுக்கான ஒரு விட தான் சரியா. மூலக்கூறு எங்க கோளத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சில பேருக்கு புரியாது. அதுக்கு தான் நான் சொன்னான் தட்டி இருக்கிற ஒரு ஒட்டியை பிடிக்காச்சு. அப்ப நாலாவது விடையில ஏ விட பிக்கு கொதில கூட என்று சொல்லியிருக்கு. ஆகவே அது பொருத்தப்பாடற்றது. அஞ்சாவது விடையில ஏ விட பிக்கு குறைவென்று சொல்லி இருக்கு, ஆனால் அதை விட டிக்கு குறைவென்று சொல்லி இருக்கு. டி ஒரு அல்டிஹைட், அல்டிஹைட்ல அடுத்துள்ள மூலக்கூட்டிட கவர்ச்சி விசை என்னவா இருக்கும், இருமுனை விருமுனை கவர்ச்சியா இருக்கு. அப்ப இந்த பியும் சியும் டியும் ஒப்பிடப்பட்டால் பியை விட டிக்கு உயர்வாக இருக்கு. ஆகவே அஞ்சாவது விட வந்து நல்லா குறைவென்று சொல்லியிருக்காங்க, அது பொருத்தப்பாடு அற்றது. அப்ப இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற விட வந்து ரெண்டு, ஒன்று மற்றது டென்ட்.
ரெண்டுல என்ன சொல்ல முதலாவதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு சியும் டியும் சமன் சொல்லியிருக்கு சியும் டியும் சமன் சொல்லியிருக்கு அப்ப இத நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் இதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளத்தான் போதும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கிளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மூலக்கூறு வந்து கோளத்தன்மை அடையும் இரண்டு வெவ்வேறு காவல்ல பிரதியீடுகள் இருப்பதிலும் பார்க்க ஒரே காவல்ல ரெண்டு பிரதியீடுகள் இருக்கும் போது இன்னும் மூலக்கூறு கோளத்தன்மை அடைஞ்சு மேற்பரப்பு குறைவதாக சொல்லப்படுது சரிதானே ஆகவே முதலாவது விடையில வந்து சீக்கும் டிக்கும் கொதிநிலை சமன் என்று கிராஃப் சொல்லுது ஆகவே இது ஒரு பொருத்த பாடற்ற ரெண்டாவது உடைய கவனிங்கும் ஏயை விட பிக்கு குறைவுன்னு சொல்லப்பட்டிருக்கு பியை விட சிக்கு கூடன்னு சொல்லப்பட்டிருக்கு சரிதா சிக்கு கூடன்னு சொல்லப்பட்டிருக்கு சியை விட டிக்கு குறைவுன்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு வேறையும் விட ஈக்கு கூடன்னு சொல்லியிருக்கு இனி நீங்க மூலக்கூட்டை கவிச்சு விஷயம் பாருங்க இந்த ரெண்டு பேர்லயும் இருக்கிறது லண்டன் கவர்ச்சி விசை அங்க ரெண்டு பேரையும் ஒப்புறதாக இருந்தால் மேற்பரப்பு மூலக்கூட்டு துணிவும் பார்க்கப்படும் ரெண்டு பேருக்கு மூலக்கூட்டு துணிவு 86-86 அப்ப மூலக்கூட்டு துணிவு சமம் மேற்பரப்பு அதிகரிக்கும் போது மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசை அதிகரிக்கும் ஆகவே கொதிநிலை அதிகரிக்கும் ஏ பியினுடைய மேற்பரப்பை விட ஏயில மேற்பரப்பு கூட அப்ப பியை விட கொதிநிலை அதிகரிக்கும் அப்ப நாங்கள் நிறுவரிசப்படுத்துறேன்னா இப்படித்தான் நிறுவரிசப்படுத்துறோம் விரைவில் வந்திருக்காங்க விரைவு வந்து வலைநலியா இருக்கு நிறுவரிசப்படுத்துறா பியை விட ஏக்கு கொதிநிலை கூடும் ஏனைய மூலக்கூறுகள் இருமுனைவு கவர்ச்சியையும் ஐதர்சன் முனைப்பையும் கொண்டிருக்காங்க ஏக்கும் பிக்கும் நல்லா குறைவு அப்ப இதுக்கு மேலதான் மற்ற எல்லாம் இருக்க போகுது இங்க இருக்கிற இருமுனைவு கவர்ச்சி இங்க இருக்கிற ஐதர்சன் முனைப்பு ஆகவே அல்டிஹைட் கொதிநிலையிலும் பார்த்து அற்கோடு கொதிநிலை உயர்வாகத்தான் இருக்கு அப்ப ரெண்டு அல்டிஹைட் அது அற்கோள் அப்ப அற்கோளுக்கு நல்லா கூடவா இருக்கும் ஏன்னா மூலக்கூட்டு துணிவு சமன் இப்ப சிஆர்டியான்னு சொன்னால் மேல சொன்ன அதே கதை தான் இங்க கிளைகள் அதிகமாக இருக்கிறதால மேற்பரப்பு குறையும் அப்ப சிஐ விட டிக்கு கொதிநிலை குறையும் சிஐ விட டிக்கு கொதிநிலை குறையும் இவ்வளவுதையும் விட இக்கு கொதிநிலை கூட அப்ப கொதிநிலையை நாங்கள் எதிர்வரிசைப்படுத்தினா இப்படித்தான் பாரு அவன் வரவில் எக்ஸைட்ல ஏபிசிடி என்று ஒழுங்க போட்டு வரவை வந்து என்ன செய்யிருப்பேன்னு சொன்னால் வலைநலியாக காட்டியிருக்க துணை ரயிப்பு விசைகள் சம்பந்தமாக நீங்கள் திருப்பி இருந்தா பார்க்கத்தான் போயிடும் சரி அடுத்த கேள்விய பாருங்க சரி பன்னெண்டாவது கேள்வி கொஞ்சம் மூலக்கூறுகள் தரப்பட்டிருக்கு சாரி சேர் அயன் சேர்வுகள் தரப்பட்டிருக்கு ஒன்று NaCl Na2S KF KCl சரியா இப்ப இதுலயும் சிஎல் இருக்கு இதுலயும் சிஎல் இருக்கு அப்ப நீங்கள் NaCl-ஐயும் கேசிஎல்லையும் ஒப்பிடலாம் இங்க எஃப் இருக்கு கே இருக்கு இங்க கே இருக்கு இங்க எஃப் இருக்கு சிஎல் இருக்கு அப்ப அதே போல கேசிஎல்லையும் கேஎஃப்ஐயும் ஒப்பிடலாம் இதுல சோடியம் இருக்கு இதுல சோடியம் இருக்கு இங்க சல்பர் இங்க கந்தகம் அப்ப என்ஏசிஎல்லையும் என்ஏ2எஸ்ஐயும் ஒப்பிடலாம் சரிதான் இதை நீங்க கொஞ்சம் பிள்ளைங்க
ரசாயன இனங்களின் பங்கீட்டு வலி இயல்பு அதிகரிக்கும் வரிசை என்று கேட்டு, ரசாயன இனங்களின் பங்கீட்டு வலி இயல்பு அதிகரிக்கும் வரிசை. இதை வெட்டி எடுக்கிறதான் மிக பொருத்தமாக இருக்கும். ஆகவே அஞ்சு விடைகளை நான் தார் கேஎஃப் விட என்ஏசிஎல் உயர்வு என்று சொல்லப்பட்டது. என்ஏசிஎல் விட கேசிஎல் உயர்வு என்று சொல்லப்பட்டது. அதை விட என்ஏடிஎஸ் கூட சொல்லி பங்கீட்டு இயல்வா பங்கீட்டு இயல்பு. ரெண்டாவது விடையில கேசிஎல் விட என்ஏசிஎல்லுக்கு கூட என்று சொல்லப்பட்டது. அதை விட கேஎஃப்க்கு கூட, அதை விட என்ஏடிஎஸ் கூட என்று சொல்லப்பட்டது. மூன்றாவது கேஎஃப் கேசிஎல் என்ஏசிஎல் என்ஏடிஎஸ். நாலாவது என்ஏடிஎஸ் என்ஏசிஎல் கேசிஎல் கேஎஸ். அஞ்சாவது கேஎஸ் என்ஏடிஎஸ் என்ஏசிஎல் கேசிஎல். அயன் இயல்பு பங்கீட்டு வலி இயல்பு சரிதான். அயன் இயல்பு பங்கீட்டு வலி இயல்பு வந்து இந்த அயன் பிணைப்பின் முனைவாக்கத்துல தங்கி இருக்கு. முனைவாக்கம் முனைவாக்கத்துல தங்கி இருக்கு. பெறப்பட்ட கூறுகளுக்கு இடையில இருக்கிற முனைவாக்கம், என்ஏ பிளஸுக்கும் சிஎல் மைனஸுக்கும் இடையில இருக்கிற முனைவாக்கம், கே பிளஸுக்கும் சிஎல் மைனஸுக்கும் இடையில இருக்கிற முனைவாக்கம். இந்த முனைவாக்கம் என்பது அந்நியன்ற இலத்திரன் முகில்ற வடிவத்தில் ஏற்படுகின்ற குழப்பம். பொதுவாக இலத்திரன் முகில் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், கோள வடிவமாக இருக்கும். இன்னொரு கட்டையன் வரும்போது அது இந்த வடிவத்தில் வந்து மாற்றம் ஏற்படும். அது வந்து ஸ்பெரிக்கல் கோள வடிவத்தில் இருந்து முட்டை வடிவத்துக்கு மாறுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாற்றத்துக்கு தான் பேர் முனைவாக்கம். அப்போ ஒரு கட்டியன் வரும்போது அந்நியன்ற வடிவம் வந்து கோள வடிவத்தில் இருந்து முட்டை வடிவத்துக்கு மாறும். இதை சொல்றது முனைவாக்கம் சொல்றது. இந்த செயற்பாடுக்கு பேர் முனைவாக்கம். முனைவாக்கம் பிரதானமாக ரெண்டு பேர்ட இயல்பிலையும் தங்கி இருக்கு. ஒன்று கட்டியன்ற இயல்பிலையும் தங்கி இருக்கு, அந்நியன்ற இயல்பிலையும் தங்கி இருக்கு. முனைவாக்கம் என்பது அயன் சேர்வையில நடக்கிற ஒரு சம்பவம், அது ஒரு நிகழ்வுதான் முனைவாக்கம். அந்த நிகழ்வுக்கு கட்டியனும் காரணம், அதுல இருக்கிற அந்நியனும் காரணம். அப்ப முனைவாக்கத்தை தீர்மானிக்கிற காரணிகள் ஒன்று கட்டியன்ற முனைவாக்கும் வலு, கட்டியனின் முனைவாக்கும் வலு, கட்டியன்ற முனைவாக்கும் வலு அதிகரித்தால் அந்நியன்ற இலத்திரன் வலிமையாக கவரப்பட கோள வடிவத்திலிருந்து முட்டை வடிவத்துக்கு இலகுவாக மாறும். அப்ப கட்டியன்ற முனைவாக்கும் வலு அதிகரிக்கும் போது மூலக்கூறின்ற முனைவாக்கம் அதிகரிக்கும், அயனின்ற முனைவாக்கம் அதிகரிக்கும். இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஜெனரல் கெமிஸ்ட்ரி இப்ப சேர்த்து போயிருக்கு. கட்டியனின் முனைவாக்கும் வலு அதிகரிக்கும் போது அயனின்ற முனைவாக்கம் அதிகரிக்கும். முனைவாக்கம் அதிகரிச்சால், முனைவாக்கம் அதிகரித்தால் இந்த இலத்திரன் நல்லா என்ன செய்யும், முட்டை வடிவத்துக்கு மாறும்டா, பங்கீட்டு வலி இயல்பு அதிகரிக்கும். அப்ப முனைவாக்கத்துக்கும் பங்கீட்டு வலி இயல்புக்கும் என்ன தொடர்பு, கிட்டத்தட்ட நேர்வீத சமன் மாதிரி இருக்கும். முனைவாக்கம் அதிகரிக்கும் போது, முனைவாக்கம் அதிகரிக்கும் போது முனைவாக்கத்திற்கும் பங்கீட்டு இயல்புக்கும் உள்ள தொடர்பு தான். முனைவாக்கம் அதிகரிக்கும் போது பங்கீட்டு இயல்பு அதிகரிக்கும். இதை நான் ஒரு வரைவில காட்டுவதாக இருந்தால் இப்படி காட்டிக்கொள்ளலாம். பங்கீட்டு இயல்பு
முனைவாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க பங்கிட்டு அளிக்கிறது சரியா. முனைவாக்கம் அதிகரிக்க வேணும் என்றால் கட்டேண்ட முனைவாக்கம் வலு அதிகரிக்க வேணும். அது ஒரு காரணம். இன்னொன்று அந்நியம் இருக்குதான் இந்த பங்கு முனைவாக்கத்துல கட்டேன் மட்டும் செல்வாக்கு செலுத்துல அந்நியனும் செல்வாக்கு செலுத்து. முனைவாகு தன்மை, முனைவாகு தன்மை அதிகரிக்கும் போது முனைவாக்கம் அதிகரிக்கும். முனைவாகு தன்மை அதிகரிக்கும் போது முனைவாக்கம் அதிகரிக்கும். அப்ப முனைவாக்கம் அதிகரித்தா என்ன செய்யும்? பங்கிட்டு வலிக்கிறது அதிகரிக்கும். இப்ப கட்டேன்ற முனைவாக்கும் வலுவாலையும் முனைவாக்கம் மாறும், அந்நேன்ற முனைவாக தன்மையாலே முனைவாக்கம் மாறும். இது முனைவாக்கம் என்பது ஒரு அயன் சேர்வையில இருக்கிற இயல்பு. அது கட்டேண்ட முனைவாக்கும் வலுவாலையும் அந்நேண்ட முனைவாகும் வலுவாலையும் தீர்மானிக்கப்படும். சரிதானே? ஓகே. அப்ப இந்த கிராஃபை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. முனைவாக்கம் அதிகரிக்க பங்கீட்டு இயல்பு அதிகம். இனி ரெண்டு பேரை சோடி சோடியாக பிடிச்சு நாங்கள் வேலை செய்வோம். சரிதானே? ரெண்டு பேரை சோடி சோடியாக பிடிச்சு வேலை செய்வோம். என்ஏசிஎல்ஐயும் என்ஏ டு எஸ் ஐயும் எடுத்துக்கொள்வோம். ரெண்டு பேர்லையும் என்ஏ பிளஸ் வந்து இருக்கு. சரி, என்ஏ சிஎல்ஐயும் என்ஏ டு எஸ் ஐயும் எடுத்துக்கொள்ள. அதாவது முனைவாகு தன்மை எப்படி இருக்க போதுன்னு பார்க்கணும். கட்டியன் சமன், ரெண்டு பேருக்கும் கட்டியன் சமன். என்ஏ சிஎல்ல சிஎல் மைனஸ் இருக்கு. சிஎல் மைனஸுக்கு ஏற்றம் குறைவு ஆரையும் சின்ன. எஸ் டூ மைனஸ்ல ஏற்றமும் கூட ஆரையும் கூட. அப்ப முனைவாகு தன்மை, முனைவாகு தன்மை அந்நேண்ட இயல்பு. அந்நேண்ட ஆரை அதிகரிக்கும் போதும் ஏற்றம் அதிகரிக்கும் போதும் முனைவாகு தன்மை அதிகரிக்கும். உதாரணத்துக்கு இந்த குளோரின் இலக்ட்ரான் இந்த அணுவை நோக்கி வார தன்மையை விட, சரியா, எஸ் டூ மைனஸ் இந்த இலக்ட்ரான் வார தன்மை உயர்வாக இருக்கும். காரணம் அந்நேண்ட ஆரை அதிகரிக்குது, அந்நேனுக்கு ஏற்றமும் அதிகரிக்குது. சரியா? அப்ப பங்கீட்டு வலி இயல்பு முனைவாக்கும் தன்மை அதிகரிக்கும் போது முனைவாக்கம் அதிகரிக்கும். முனைவாக்கம் அதிகரிக்கும் போது பங்கீட்டு வலி இயல்பு அதிகரிக்கும். ஆகவே என்ஏசிஎல் என்ற பங்கீட்டு வலி இயல்பை விட என்ஏ டு எஸ் க்கு பங்கீட்டு வலி இயல்பு உயர்வு. அந்நேண்ட முனைவாகு தன்மை அதிகரிக்கிறதால முனைவாக்கம் அதிகரிக்கும். முனைவாக்கம் அதிகரித்தால் பங்கீட்டு வலி இயல்பு அதிகரிக்கும். பங்கீட்டு இயல்பு என்ஏசிஎல் விட என்ஏ டு எஸ் ல உயர். இந்த ஒரு காரணியை வச்சுக்கொண்டு வெட்டக்கூடிய விடைகள் எல்லாத்தையும் நீங்க வெட்டுறது நல்லா. இதுல நாலாவது விடையில பாத்தீங்கன்னு சொன்னால் பங்கீட்டு வலி இயல்பு என்ஏசிஎல் உயர்வுன்னு சொல்லியிருக்கு. இந்த என்ன சொல்றோம், என்ஏ டு எஸ் க்கு தான் கூடன்னு சொல்றோம். காரணம் அந்நேண்ட ஆரையும் கூட ஏற்றமும் கூட. அஞ்சாவது விடையிலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ஏ டு எஸ் விட என்ஏசிஎலுக்கு பங்கீட்டு வலி இயல்பு கூடன்னு சொல்லப்பட்டது. ஆகவே இரண்டை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் எடுக்கக்கூடிய ஆக்கள், நான் சொன்ன மாதிரி தொடர்பு எடுக்கக்கூடிய ஆக்களை சோடி கட்டியிருக்க. என்ஏசிஎல்லும் கேசிஎல், என்ஏசிஎல்லையும் கேசிஎல்லையும் ஒப்பிடும். அந்நியன் ரெண்டு பேருக்கும் சமன். அப்ப அந்நியன் ஆரையும் மாறையில ஏற்றமும் மாறல. கே பிளஸ் இந்த ஆரையிலும் பார்க்க என்ஏ பிளஸுக்கு ஆரை குறைவு. இப்ப என்ன சொல்ல போறோம், கட்டேண்ட ஏற்றம் மாறையில ஆனா கட்டேண்டி ஆரை குறை, கட்டேண்டி ஆரை குறையும் போது முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். அப்ப இந்த சிஎல் மைனஸ் இந்த இலக்ட்ரானை இவர் கவருவதன் பார்க்க இந்த சிஎல் மைனஸ் இந்த இலக்ட்ரான் வலிமையாக கவரப்படும். ஆகவே என்ஏசிஎல்ல முனைவாக்கம் உயர்வாக இருக்கும். என்ஏசிஎல்ல முனைவாக்கம் உயர்வாக இருக்கும். இங்க இருக்கிற முனைவாக்கத்தை விட இங்கே இருக்கிற முனைவாக்கம் உயர்வாக இருக்கும். முனைவாக்கம் அதிகரிக்கும் போது பங்கீட்டு வலி இயல்பு அதிகரிக்கும். அப்ப கேசிஎல்ல விட என்ஏசிஎலுக்கு பங்கீட்டு வலி இயல்பு கூட, கேசிஎல்ல விட என்ஏசிஎலுக்கு பங்கீட்டு வலி இயல்பு கூட.
अल पंगे मुदलासीएल सीएल माइनस एफ माइनस उयर्वा मिंज मूंवे मेथनॉल वायु नील साधारण मेथनॉल वायु तोन्द
CH3OH வாயு இதனுடைய தோன்றல் ஒப்பம் என்ன என்பது கேள்வி தரவுகள்ல மெதனோல் லிக்யூட் இந்த தகர ஒப்பம் தான் தந்திருக்கு அப்ப CH3OH லிக்யூட் இதின் தகர ஒப்பம் தான் தந்திருக்கு வளமையா இங்கே வந்து சக்கரம் போடுறாங்க இதுல உள்ள வித்தியாசம் இதுதான் அப்ப தோன்றல் வெப்பம் என்பது நியம நிலையில ஒரு மூல் சேர்வை ஆக்கக்கூட்டு மூலகங்கள்ட்ட சுயாதீன நிலை ஆக்கக்கூட்டு மூலகங்கள் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சுயாதீன நிலை கார்பன் சொலிட் H2 கேஸ் O2 கேஸ் அங்க ஒரு மூல் வரையறுக்கப்படுவதால நாங்கள் இதை ஹாஃபா போடலாம் பீசமான பின்னத்தில் இருக்க கூடாது என்று இங்கே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிதானே ஆவியாக்கல் வெப்ப உள்ளது ஆவியாக்கல் வெப்ப இந்த திசையில வெப்ப உள்ள மாட்டேன் நான் எதிர் திசையில கதைக்கிறேன் அப்ப நீங்க வருமானம் போடுங்க கவனமா பார்த்து போடும் சரி ரெண்டு பக்கமும் நாங்கள் ஓட்டுவ மேலதிகமாக சேர்ப்பதன் மூலம் தகனத்துக்கு உட்படுத்தலாம் அப்ப ஓட்டுவ மேலதிகமாக சேர்த்து தகனத்தை பற்றி கேட்கணும் இப்ப கார்பன் தகனம் அடைஞ்சால் CO2 வாயுவும் சமப்படுத்தினால் இதுல ரெண்டு H2 போட வேண்டி வரும் ஹைட்ரஜன் தகனம் அடைஞ்சால் H2O வாயு மெதனோல் திரவம் தான் தகனம் அடைவதாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு நீர் அந்த தரவுகளை நீங்கள் பொருத்தமாக எடுத்து பிரதிட்டீங்கன்னா சரி காவண்ட தகனம் சய 393 தரப்பட்டிருக்கு இந்த ஒரு மூல் தகனம் அடைகிறதால ஒன்றே போடணும் கிலோ ஜூல் மூல் -1 ஐதரசன் தகவம் சய 286 கிலோ ஜூல் மூல் -1 சொல்லப்பட்டது இங்க ரெண்டு மூல் தடங்கு தகன முடியுது ஆகவே ரெண்டு அளவு இருக்கும் இதை நீங்க கவனிக்கணும் மெத்தனால் இந்த தகன வெப்பம் தந்திருக்கு சய 726 கிலோ ஜூல் மூல் -1 இத கேட்டிருக்கு இது தந்திருக்கு எப்படி தந்திருக்குன்னு சொன்னா இது ஒடுங்குறது என்று தந்திருக்கு எங்களுக்கு எந்த பக்கம் போட இந்த திசையில ஒடுங்கலின் வெப்ப உள்ளது இந்த திசையில ஆவியாக்கலின் வெப்ப உள்ளது அவ திசை மாறும் போது குறிமா அவர்கள் தந்தது சக 37 இந்த திசையில சக 37 நீங்க இந்த திசையில கரதுனால் சய 37 இருக்கட்டும் அது பிரச்சனை இப்ப சக்கரம் உருவாகி எசுவின் வெப்ப கூட்டல் விதிப்படி ஆரம்ப தொகுதியை இறுதி தொகுதியாக மாற்றும் சந்தர்ப்பத்தில் வெப்பநிலை அமுக்கம் மாறல் என்று சொன்னால் படிகள் எண்ணிக்கையில வெப்ப உள்ளுரை மாற்றம் தங்கிராதுன்னு சொல்லியிருக்கு ஆகவே மெதனோல் வாயுவினுடைய தோன்றல் வெப்பம் டெல்டா HF CH3OH கேஸ் இதின் தோன்றல் வெப்பம் இதின் தகன வெப்பம் சக இதின் தகன வெப்பம் சக இது இந்த திசையில சய என்றால எதிர் திசையில கருதப்படும் போது சகவாகும் இது தந்ததே இந்த திசையில அப்ப சக 37 அப்ப நாங்கள் கூட்டினால் சரி இது சய 393 இது அதே திசையில அப்ப சய 286.2 இது எதிர் திசையில போறதால சய இருக்கிறது சகவா மாறும் 726 இது ஆவியாதன் திசை தான் தந்திருக்கு அப்ப சக 37 MCQ-னால அழகு போடல நீங்க அழகு போட்டு பிரதிட்டா ஸ்ட்ரக்சர் கேள்விகளுக்கு நல்லது இதை சுருக்கும் போது சய 202 கிலோ ஜூல் மூல் -1 வளமையா இந்த கேள்விகளை நீங்கள் எப்படி சந்திச்சிருப்பீங்க மெதனோல் திரவம் தோன்றுதான் சொல்லியிருப்பான் சரியா மெதனோல் திரவம் தோன்றும் மெதனோலுக்கு தகன ஒப்பந்தம் தந்துடும் அப்ப இடையில ஒரு ஒப்ப விடுற மாட்டம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்காங்க சரிதா
சரியா, நாங்கள் இந்த மிச்சத்தை அடுத்த பார்ப்போம்.